வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தன் வாழ்நாள் முழுதும் புரட்சிக்காக சிறை விட்ட தோழருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் தோழர் நீண்ட பயணம் சுந்தரம் அவர்கள் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் தமிழ்நாட்டில் புரட்சிகர இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான இடம் வகித்த தன்னை தியாகம் செய்து ஒரு மக்கள் தலைவனாக திகழ்ந்த தோழர் நீண்டபயண சுந்தரம் அவருக்கான முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தோழர்கள் குறிப்பாக அவருடைய குடும்பத்தினர் அவருடைய மகள் திவ்ய பாரதிக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த தோழர்கள் அவரோடு இணைந்து பணியாற்றி பயணித்த தோழர்கள் அனைவருமே மிக முக்கியமான அனுபவங்களையும் இயக்கங்கள் அடுத்து கற்றுக்கொள்வதற்கும் அதை அனுபவமாக்குவதற்குமான பல முக்கியமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கு தோழரை வந்து அவரோட பழகின நாட்களோ ஒரு நீண்ட ஒரு காலமோ அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கலன்றதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தோழரை பத்தி நம்ம மிக முக்கியமா பகிர்ந்துக்கிற விஷயம் நான் ஒண்ணும் யோசிக்கிறேன். 2005 சிறையிலிருந்து வெளிவந்த பின்னாடி நான் எம்ஜிஆர் நகர்ல தோழரை போய் சந்திக்கிற அந்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எங்க தோழர் எல்லாருமே கூட போய் பார்த்தோம். எல்லாரும் யோசிப்பாங்க கம்யூனிஸ்டுகள்லாம் ஒருறானே இருப்பாங்க, ரொம்ப வரட்டுத்தனமா இருப்பாங்க, ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க, அப்புறம் வந்து நடைமுறையில கூட வந்து ரொம்ப செயல்பாட்டில் ஒரு மாதிரி அணுகுமுறையில கூட வந்து சிக்கலா இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து வெளியில ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் உடைத்து அதற்கு மாறாக ஒரு எளிய இயல்பான ஒரு குழந்தை முகத்தோட புல் சிரிப்போட முதல்ல நான் பார்த்த தோழர் வந்து நீண்டபயண சுந்தரம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நேரத்துல தான் எல்ஜிஎஸ் தோழர் கூட நான் பார்த்தோம். இவங்கெல்லாம் வந்து மிக அனுபவம் மிக்க ஒரு தோழர்கள். பல சிறைகளை இன்னல்களை அரசோட அடக்குமுறைகளை சந்திச்சு புறம் போடப்பட்ட ஒரு உறுதிமிக்க தோழர்களாக எங்கள் மூலம் அவன் நின்னதா நாங்க வந்து ரொம்ப பெருமையா நாங்க வந்து பார்த்தோம். இந்த தோழர்கள் இவ்வளவு வயசுலயும் இந்த அளவுக்கு வந்து அடக்குமுறையில சந்திச்சு மக்களுக்காக இன்னும் வேலை செய்யறாங்கன்னா அப்ப நாம இன்னும் எவ்வளவு வேலை செய்யணும், அப்ப இதை விட இன்னும் உறுதியா இன்னும் வேகமா நம்ம வேலை செய்யணும்ன்ற உற்சாகத்தை கொடுத்த தோழர் நீண்டபயண சுந்தரம் எங்களை வந்து ரொம்ப தட்டி கொடுத்தாரு. சின்ன பொண்ணுங்களா இருக்கீங்க, இன்னும் வந்து நல்லா வேலை செய்யுங்க, விடாப்படியா வந்து அரசியல் பயணத்திலையும் லட்சியத்திலையும் வந்து நீங்க தொடர்ந்து இயங்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டின தோழர் நீண்டபயண சுந்தரம் எங்களை ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்க தொடர்ந்து போய் அவரை பார்த்துட்டு இருந்தோம். அறிவாளுமையிலையும் செயல்பாட்டிலையும் தன்னை ஒரு போட்டியாவோ தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்றோ இல்ல ஒரு கர்வத்துடனோ இல்லாத ஒரு தோழர் நீண்டபயண சுந்தரம். எல்லாத்துக்குமே தன்னை தன்னடக்கத்துடன் தன்னோட குணங்களை முகத்தின் சிரிப்பால் வெளிப்படுத்தவரும் வந்து தோழர் நீண்டபயண சுந்தரம். அந்த அரிய ஒரு குணம் நிச்சயமா எல்லாருக்கும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு தோழர் நம்ம அந்த மாதிரி ஒரு தோழரை நாங்க வந்து பார்த்தோம். தோழர் அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு வட சென்னையில இருந்த தோழர் எப்பவும் புன்சிரிப்போடே இருக்கிற தோழர் வந்து இது மாதிரி மூத்த அனுபவம் மிக்க அதாவது அந்த மாதிரியான ஒரு கலை அப்படின்றது அந்த அனுபவத்திலிருந்து பிறப்பது
இந்த கடந்த கால வரலாற்று அனுபவங்கள், அரசு மோதி மோதியே அதுல பண்பட்ட ஒரு கலை, அதோட முதிர்ச்சி அவங்களோட முகத்தில் வெளிப்படுறத நாங்க நிரந்தரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். எல்டிஎஸ் தோழரும் அதை தான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி மூத்த தோழர்களுடைய இறப்புன்றது உண்மையே இன்றைய காலகட்டத்துக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். கோட்சியக்களுடைய வாரிசுகள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற வலதுசாரி சக்திகள் வளர்ந்து வர இந்த சூழல்ல உண்மையே நாம மீண்டும் மீண்டும் இடதுசாரி இயக்கங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகங்களை, அந்த இயக்கங்களுடைய மக்கள் பணிகளை, தோழர்களுடைய தியாகங்களை மீண்டும் மீண்டும் நாம் நினைவூட்ட வேண்டிய காலத்தில் நாம் இப்ப இருக்கிறோம். மக்களிடம் தவறான பிற்போக்கான கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற சூழல்ல இடதுசாரி இயக்கங்களுடைய, குறிப்பா புரட்சிகர எம்எல் இயக்கங்களுடைய கடந்த கால வரலாற்று மக்கள் பணிகளை மீண்டும் மீண்டும் நாம் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதுதான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். நம்மைக்குள்ளேயே நம்ம திருப்பி திருப்பி பார்த்துருந்தோம்னா நமக்கு குறைகள் மட்டும் தான் தெரியும். நமக்கு முன்னாடி இருந்த அனுபவம் மிக்க அந்த பெட்டகங்கள், கோவை ஈஸ்வரன், தோழர் நீலபாண்ட சுந்தரம், தோழர் அண்ணாதுரை, தோழர் பிவிஎஸ், இது போல எண்ணற்ற தோழர்கள் நம்மை விட்டு ஒவ்வொருவரை பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் சந்திக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள், அடுத்த கட்டம் இயக்கத்தை நகர்த்தி கொண்டு போவதற்கு கூட வழிகாட்டிகளாக, ஆலோசகர்களாக, நெறிப்படுத்துபவர்களாக இருக்கும் மூத்த தோழர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அந்த அனுபவங்கள் நமக்கு மிக முக்கியமா தேவைப்படுகிறது. அதற்கான தேடல் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் தோழர்கள் கூட, மூத்த தோழர்கள் சில பேர் பேசினாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஒரு தோழர்